ஹெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேறு இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். மீனம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்குது பலன்கள்? உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில், அதாவது மீன ராசி மாத்திரம் கிடையாது, நீங்கள் யாராவது மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் கூட சரி, இந்த மீன லக்னம் அல்லது மீன ராசி ஏதோ ஒரு ராசியோ இல்லை லக்னம் ஏதோ ஒன்று மீனம் வந்துடுச்சுன்னா, இந்த லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதமாக இந்த பண முடக்கம், எல்லாமே காரியத்தட பண முடக்கத்தை வந்து அனுபவிக்கிறது இந்த மீனம். அதில் குறிப்பாக ஏன் அது அனுபவிக்கிறான்னா, 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த மணி பிளாக்கேஜ், கொடுத்த காசு திருப்பி வரல, கடனாக கொடுத்தது திருப்பி வரல, பேங்க் லோன் எதிர்பார்க்குறீங்க போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் ஒருத்தர் கடனை கொடுத்து உங்கள் பணம் திருப்பி வராமல் நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, உதவி செய்ய போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த மீனத்துக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது. இது நிறைய பேர் கால் பண்ணியே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப க்ரைசிஸ் இருக்குது, எப்போ தான் நிவர்த்தி அடையும், எப்போ தான் நிவர்த்தி அடையினா, நிச்சயமாக இந்த ஆகஸ்ட், இப்போ நம்ம பலன் சொல்கிறது அடுத்த செப்டம்பர், செப்டம்பர் மாதத்துலேயே மேக்ஸிமம் உங்களுடைய பிரச்சனைக்குண்டான ரிலீஃப் கொண்டு வந்துடும். அக்டோபரில் 100% இந்த குரு இடம் மாற்றம், குரு பெயர்ச்சி, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு விலகி பாக்யஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவருடைய நேர் பார்வை முதல் பார்வையாக அந்த மீனமில் தான் விழும். மீனமில் குரு பார்வை விழும்பொழுது அந்த ராசியை புனிதப்படுத்துவார், அந்த ராசிக்கு இந்த தடங்கள் விலகி போகும். ஒருவேளை மீன லக்னத்தில் பண்ணுறீங்களா, அந்த லக்னத்துக்கு உண்டான தடங்கள் விலகி போகும். முயற்சி வெற்றி கொடுக்கும், அதிர்ஷ்டம் கொடுக்கும், உங்களுக்கு வந்து யோகங்களை அதிகரிக்க செய்யும். யோகங்கள் எப்படி அதிகரிக்கும், செல்வ யோகம், பணம், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும், புகழில் வந்து கொண்டு போகும். சினிமாவில் கூட ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி மீனம் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கான, எதுவுமே எனக்கு ஹைலைட் ஆகலைன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அந்த துறையை சேர்ந்தவங்களுக்கும் ஃபேவராக தான் இருக்கும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் காத்திருங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தை சரி கட்டி சமாளிக்கலாம், திட்டங்களை பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சிடுச்சு. ஸோ வக்கரத்துலேருந்து குரு நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா உங்களுடைய கிளாரிட்டி, மைண்டு கிளாரிட்டி, உங்களுடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து கிளியராக வரும். மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? 7ல் சுக்கிரன். பொதுவாக உங்களுக்கு சுக்கிரன் யோகமே இல்லாத கிரகம், ஆனால் ஒரு சிலருக்கு அந்த சுக்கரன் எப்போல்லாம் நீச்சம் பெறுதோ, எப்போல்லாம் மறைவான ஸ்தானத்தை அடையுதோ, அப்போல்லாம் இந்த மீனத்துக்கு வந்து சுக்கரன் ஃபேவரபுளாக வேலை செய்யுது. அந்த வகையில் இந்த நீச்சம் பெற சுக்கரன் ஒரு அதிர்ஷ்டம்தான். 3க்கு அதிபதி, 8க்கு அதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றால் அந்த நீச்சம் அந்த சுக்கரனுடைய பலகீனம், அதாவது கஷ்டங்களை குறைத்து நல்லதை தானாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். புதன் 5ஆம் இடத்தில், செவ்வாய் 11ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்து பின்னோக்கி, சனி 10ஆம் இடத்தில் வக்ரகதி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மீனம் பல திட்டங்கள், ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் மெயினாக பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த மீனத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மணி டிரான்சாக்ஷன் பிளாக்கேஜ் இருக்குது பாருங்கள், ஹை லெவல், சுத்தமாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கிறாங்க. தினம் தினம் தள்ளுறதே பெரிய கஷ்டம்ன்ற சூழ்நிலையில் வந்து இந்த மீனத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் இப்போ இருக்குது. இது மாறுமான்னு கேட்டால் அக்டோபரில் டெஃபினட்டாக இது மாறும், அதுக்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்டடீஸ் உங்களுக்கு கோச்சார பலனில் பார்க்கும்பொழுது புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதால மாணவர்களுக்கு மட்டும் ஏதோ சில சாதகமான பலனை கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்லேயோ இல்லை கண்ட்ரிலையோ போய் ட்ரான்ஸிட் அவங்கள போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அதுக்கு பிறகு சனி 10ல் இருக்கிறதால உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன்கள் வந்து மினிமமாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பேமெண்ட் வந்துட்டே வராது. அந்த மாதிரி சப்ளை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் பேமெண்ட் இல்லாமல் அது ஒரு மாதிரி முடங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு நாளில் வந்து டக் டக் டக்குன்னு கிளியர் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு அக்டோபர்லேருந்து. ஸோ மீனம் இந்த ஆகஸ்ட்டில் எப்படி இருக்குது, இந்த ஆகஸ்ட்டில் உண்டான பலன்கள் வந்து எப்படி ஃபேவர் பண்ணும்? எஸ், பிளான் இருக்கும், எக்ஸிக்யூஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்படியாவது நீங்கள் சரி கட்டுறதுக்கு பெரிய அகலக்கால் வைக்காமல், பெரிய கடன்கள் வாங்காமல் சின்ன லெவலில் பிளான் பண்ணி முடிச்சுக்கோங்க, அதுதான் ஃபேவரபிள்.
சூரியன் ஆறாம் இடத்துல 17ஆம் தேதி வந்து மீனத்துக்கு இடம் வருவார். அந்த 6ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது கடன்களை குறைக்கிறது, பிரச்சனைகளை குறைக்கிறது, டென்ஷனை குறைக்கிறதுலாம் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்ச செவ்வாய் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நிவர்த்தி அடைவார், வக்ர நிவர்த்தி. அந்த நிவர்த்தி அடையும் போது கொஞ்சம் அப்பாடாக ரிலீஃபாக இருக்கும். என்ன காரணம்னா, அவர்தான் உங்களுக்கு தனாதிபதி, அவர்தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு கிரகம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு பிளானட் எப்போல்லாம் வந்து வக்ரம்லேருந்து பின்னோக்கி வந்து அது நார்மலான ஒரு பொசிஷனில் முன்னோக்கி செல்லும் பொழுது, அந்த முன்னோக்கி செல்லும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் 11ஆம் இடத்தில் பிரவேசிக்கிற காலம் ஆகஸ்ட் 27க்கு மேலே, அப்படி இருக்கிற அந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நேரம். பொருளாதார வளர்ச்சி, தேங்கிய பணம் தேடி வர்றது, உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மந்த் எண்டில், வேறு ஏதாவது ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஜாபில் வந்து ப்ரெஷர் இருக்குது, நெருக்கடி இருக்குது, டென்ஷன் இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை. சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு வேலையில் பிடிக்கல, தலையெழுத்தேன்னு செய்கிறது, வேறு வழி இல்லை, இதை செய்யலைனா அந்த பணம் வராது, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. சில பேருக்கு வேலை எழுதிட்டு ரொம்ப லோ ப்ரொஃபைலில் வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க, அதோட டெசிக்னேஷன் கம்மியாக, அதோட இன்கம் கம்மியாக. ஸோ அதெல்லாம் மாறுமானா? எஸ், அஃப்கோர்ஸ் மாறும். ஸோ உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு இந்த அக்டோபர்லேருந்து தான் அது மாறும். ஆகஸ்ட் மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திட்டங்கள், மாத கடைசியில் சில நல்ல பலன்கள், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலன்கள், திருமண வாழ்க்கைக்கு உண்டான முயற்சியில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, ரெண்டு சாதத்தையும் பார்க்கும்போது 7ல் குரு 7ல் சுக்கரன், ரெண்டுமே சுபகரங்கள், ரெண்டு சுபகரங்களும் 7, 8ல் இருக்கும்பொழுது திருமணம் இந்த மாதத்தை கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் காலதாமதப்படுத்தும். சைல்டு பர்த், குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு, அது உன்னோட முயற்சியில் இருக்கவங்களுக்கு அக்டோபருக்கு மேலே தான் அந்த பலன் பிராப்தமாக அமையும். ஓவராலாக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களை தீட்டக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். பிளான் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோடய நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.